ஹாவ்ன்ற வார்த்தை. இதை மெயின் வெர்பாகவும் யூஸ் பண்ணலாம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாம். நான் காரைக்குடி சார் பாலகுமார், உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு. ஹாவ்ன்ற வார்த்தைக்கு 30க்கும் மேலான யூஸ் இருக்குன்னு நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். டைம் இருந்தால் அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லாமே ஹாவை எப்படி மெயின் வெர்பாக பயன்படுத்துறதுன்னு தான் பார்த்துருப்போங்களா. பெரும்பாலும் ஹாவை மெயின் வெர்பாக எங்கே பயன்படுத்துவோன்னா, ஒருத்தர்கிட்ட ஒன்று இருக்குன்னு சொல்கிறதுக்கு. இருக்குன்ற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஹாவ்னு அர்த்தம் வரும். எடுத்துக்காட்டுக்கு, என்கிட்ட ஒரு பேனா இருக்கு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஐ ஹாவ் அ பென். இருக்குன்றதுக்கு ஹாவ், பேனா இருக்குன்னா ஐ ஹாவ் அ பென். உங்ககிட்ட பேப்பர் இருக்கு, யூ ஹாவ் அ பேப்பர். ஹீ ஷீ இட் தட்டுக்கு ஹாவ் வராது, ஹாஸ் வரும். எடுத்துக்காட்டுக்கு, அவங்ககிட்ட பென்சில் இருக்கு, ஹீ ஹாஸ் அ பென்சில். ஹீ ஹாஸ் தான் வரும், ஹீ ஹாவ் வராது. இன்னொரு எக்ஸாம்பிள், என் நாய்கிட்ட என்னோட பேனா இருக்கு, மை டாக் ஹாஸ் மை பென். இங்கேயும் ஹாஸ் தான் வரும், ஏன்னா டாக்ன்றது என்னது, இது அது, இட் தேட். இட் தேட்டுக்கு என்ன வரும், ஹாஸ் தான் வரும். அதனால் மை டாக் ஹாஸ் மை பென். அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க, தே ஹாவ் டூ கிட்ஸ், இருக்காங்க. இதுவும் ஹாவ்ன்ற மாதிரி அர்த்தம். புரியுதா எப்படி ஹாவ் ஹாஸ் அ மெயின் வெர்பாக பயன்படுத்துறதுன்னு? ஐ ஹாவ் அ பென், தே ஹாவ் அ பென்சில். இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்து ஹாவ் ஹாஸ் எப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும்னு பார்க்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹாவ் ப்ளஸ் வி த்ரீ. வி த்ரீன்னு என்னது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கோவுக்கு என்ன வி த்ரீ, கோ வெண்ட் கான், கான் தான் வி த்ரீ. இது எப்படி நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லலாம், ஹாவ் ப்ளஸ் வி த்ரீ, அப்போ ஹாவ் ப்ளஸ் கான், ஹாவ் கான். இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் இங்கே சாப்பிட்ருக்கேன், ஐ ஹாவ் ஈட்டன் ஹியர். இங்கே ஹாவ் ப்ளஸ் ஈட்டன் வருதா, ஈட் எயிட் ஈட்டன். ஈட்டுக்கு வி த்ரீ என்னது, ஈட்டன், ஹாவ் ஈட்டன். இப்படி தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்குன்னே மூணு வீடியோ போட்டிருக்கோம், டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும்னா அந்த மூணு வீடியோவும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு 10 சென்டென்ஸ் தரப்போகிறேன். அதில் ஹாவ் மெயின் வெர்பாக வருமா, அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வருமா, இல்லை ஹாவ் ப்ளஸ் வி த்ரீ ஃபார்மெட்டில் வருமா, அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வருமா, சொல்லுங்கள் பார்க்கலாம். அவனுக்கு காய்ச்சல் இருக்கு, இருக்குன்னு வருதா, அப்போ மெயின் வெர்ப், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீ ஹாஸ் அ ஃபீவர், நான் என்னோட ஹோம் ஒர்க் முடிச்சிட்டேன். இது முடிஞ்சு போன விஷயம், ப்ரெசன்ட் டென்ஸில் வராது. அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் போனோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டும் முடிஞ்சு போன விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். அப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஐ ஹவ் ஃபினிஷ் மை ஹோம் ஒர்க். ஹாவ் ப்ளஸ் ஃபினிஷ்டு, அதான் ஃபினிஷோட வி த்ரீ, ஃபினிஷ்டு. ஹாவ் ஃபினிஷ்ட், ஐ ஹவ் ஃபினிஷ் மை ஹோம் ஒர்க். எங்கிட்ட நியூஸ் பேப்பர் இருக்குது, இருக்குன்னு வந்தால் என்ன பார்த்தோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹாவ் தான் மெயின் வெர்ப், ஐ ஹாவ் அ நியூஸ் பேப்பர். இதையே நியூஸ் பேப்பர் படிச்சுட்டேன்னு சொல்லணும்னா இதுக்கு என்ன வரும், முடிஞ்சு போன விஷயம். அப்போது இதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போடலாம். ஹாவ் ரெட், ஐ ஹவ் ரெட் த நியூஸ் பேப்பர். அவங்கக்கிட்ட புது ட்ரெஸ் இருக்கு, இருக்குன்னு வந்தால் என்ன பார்த்தோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹாவ் மெயின் வெர்பாக வரும், தே ஹாவ் அ நியூ ட்ரெஸ். இதையே அவங்க புது ட்ரெஸ் வாங்கி இருக்காங்கன்னு சொல்லணும்னா, இல்லை வாங்கிட்டாங்கன்னு சொல்லணும்னா, முடிஞ்சு போன விஷயம். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் போடலாம். ஹாவ் பாட், தே ஹவ் பாட் அ நியூ ட்ரெஸ். தே ஹாவ் அ நியூ ட்ரெஸ்ஸுக்கும் தே ஹாவ் பாட் அ நியூ ட்ரெஸ்ஸுக்கும் வித்தியாசம் புரியுதா? அடுத்த எக்ஸாம்பிள், அவனுக்கு என் மேலே மரியாதை அதிகமாக இருக்கு, இருக்குன்னு வந்தால் என்ன பார்த்தோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹாவ் மெயின் வெர்பாக வரும், ஹீ ஹாஸ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் மீ. ஹீன்றதுனால ஹாஸ் போடுறோம், ஹாவ் வராது. ஹீ ஹாஸ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் மீ. இதையே அவன் என்ன மரியாதையாக நடத்தி இருக்கான், இதை எப்படி சொல்கிறது, ஹீ ஹாஸ் ட்ரீட்டட் மீ வித் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். ஹாஸ் ட்ரீட்டட், பொதுவாக ஹேஸ் ட்ரீட்டட்னு சொல்ல மாட்டோம், வெறும் ட்ரீட்டட் தான் வரும். ஆனால் இந்த எக்ஸாம்பிளுக்காக இப்படி இதை எடுத்து பார்க்குறோம். ஹீ ஹேஸ் ட்ரீட்டட் மீ வித் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். உனக்கு தலைவலி இருக்கா, இது கேள்வி. இது எப்படி கேட்கலாம், டு யூ ஹாவ் அ ஹெட் ஏக். ஹாவ்ன்றது மெயின் வெர்பாக வருது, டு யூ ஹாவ் அ ஹெட் ஏக். இதையே ஹாவ் ப்ளஸ் வி த்ரீ ஃபார்மெட்லேயும் சொல்லலாம். உனக்கு தலைவலி வந்திருக்கான்னு கேட்கணுன்னா அதை ஹாவ் ப்ளஸ் வி த்ரீ ஃபார்மெட்டில் கேட்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹாவ் யூ காட் அ ஹெட் ஏக், இருக்கான்றத வந்திருக்கான்னு மாற்றணும், அவ்வளோதான். சிம்பிள் ப்ரெசன்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாறும். இது எப்படி சொல்லலாம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில்
have you got a headache? இங்க have plus V3, have plus got, have you got a headache? புரிஞ்சுதா? Have எப்படி simple present tenseல பயன்படுத்துறது, எப்படி present perfect tenseல பயன்படுத்துறதுன்னு? இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க். Have-ன்ற வார்த்தையை மெயின் வெர்பா வச்சு ஒரு வாக்கியமோ present perfect tenseல ஒரு வாக்கியமோ அமைச்சு கமெண்ட்ல போடுங்க. உங்களை சூப்பரா இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நான் காரைக்குடி ச பாலகுமார்.